நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முத்தினா முருங்கக்காய் வைத்து ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முத்தினை முருங்கைக்காயை வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி பிளேட் மேலே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதோட சீட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க கடுகு பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னு எல்லாமே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் மிளகாய் தூளோட வாசனை எல்லாம் போற அளவு நம்ம கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் முருங்கை விதை இருக்கு இல்லையா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா கிண்டணும் சோ தண்ணி எல்லாமே வந்து அந்த முருங்கை விதையில அப்சர்வ் ஆகி இருக்கணும் சோ நல்லா தண்ணி சுண்டற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபைனல் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதை வந்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அதில் ஸ்ப்ரிட் பண்ணிட்டு நீங்கள் சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் முத்தனை முருங்கைக்காயை தூக்கி போடுவீங்க இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்